பண்ணுங்க. சிறையார் பட்டணத்தில் மாபெரும் கோபுரம் எங்கு கட்டப்பட்டது? அது சரியான பதில் சொல்லியிருக்காங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வார்களை முறியடித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் தருகின்ற இந்த வார்த்தை வந்து நான் வந்து மிஸ்யூஸா பயன்படுத்தியிருக்கேன் ஒரு சில காலங்கள். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருட்களை தேவன் எனக்காக தருவார் அப்படின்ற மாதிரி கிடைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொக்கிஷம் புதையல் எது அப்படின்னா நம்முடைய வார்த்தை தான். அதை திறக்கிறது அதை முடிக்கிறது யார் செய்யறாருன்னா பல்லவந்தின் தேவன் தான். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை என்ன செய்யறார்னா தெரிவிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கேள்விகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். நான் 5 நிமிஷத்துல சீக்கிரமா முடிச்சிருவேன். நான் இந்த கேள்வியில அட்டன் பண்ணதே 18வது கேள்வி தான் நான் அட்டன் பண்ணேன். அது வரைக்கும் நான் இந்த கேள்வி என்ன செய்யல அட்டன் பண்ணல. 18வது கேள்விய வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 18வது கேள்வியில அட்டன் பண்ணி அதை வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டே உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் எந்தெந்த கேள்விக்கெல்லாம் பதில் தரலையோ அப்படின்ற விஷயத்த திரும்பி பின்னாடி வரைக்கும் போய் ஒவ்வொரு கேள்விகளும் அட்டன் பண்ணி என்ன செஞ்சேன் கணக்கில கண்டுபிடிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்யலாம். அதுல இந்த இந்த செமினார் சொல்லலாம் இந்த ஒரு போட்டியில மிக முக்கியமான ஒரு 3 கேள்வி என்ன அப்படின்னா 4 கேள்வி சொல்லலாம். ஒன்று பூமி மனிதர் ஆடுவதற்கு முன்பாக எந்த மிருகம் ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது ஒரு கேள்வி. இன்னொன்று ரத்தாம்பர ஸ்திரீ என்பவள் யார் அது ஒரு கேள்வி. இன்னொன்று சிறையார் பட்டணம் எங்கு எப்போது கட்டப்படும் சொல்ல ஒரு கேள்வி. இன்னொன்று சித்திர தையல் ஆணை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த 3 கேள்விக்குள்ளேயும் 3 பதில்கள் இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய கிரிட்டிக்கலான விஷயம். 3 கேள்விக்குள்ளேயும் 3 பதில் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டேன். இதை ரொம்ப டப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நைட்டு தூங்காம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது எது அப்படின்னா இந்த மிருகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அத ஒரு சகோதரர் ஆழிவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2 பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கிறத குறிச்சு அதாவது வசனத்துல அடுத்த வாட்டிய சகோதர சொல்லுவாங்க 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே என்ன செய்யப்படும் சங்கதிகள் இளைவர் கொடுப்பது. என்னோட கூட ஒரு சாட்சி அவர் இருக்கிறத குறிச்சு கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தாம்பர ஸ்திரீ என்பவள் யார் அப்படின்ற ஒரு பகுதியை கண்டுபிடிக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள்ளானே இந்த ரத்தாம்பர ஸ்திரீ என்பவள் யார் என்பதற்கான அவளுடைய சாட்சிகளாக இருக்கிறது சகரியா புத்தகத்துல தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரத்துல 7-11 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 14:4 சொல்லப்பட்ட அந்த ரத்தாம்பர ஸ்திரீயோடு கூட அந்த ரத்தாம்பர ஸ்திரீயை பற்றி சகரியா 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவளோடு கூட 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒன்று அந்த ரத்தாம்பர ஸ்திரீ என்பவள் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆளக்கூடியவள். அந்த காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆளக்கூடியவளுக்கு அடையாளமாக இருக்கிறதா அந்த ரத்தாம்பரம் பட்டு. அவளோடு கூட அவளோடு கூட 2 சாட்சிகளா இருப்பவள் மதுரையை ஆளக்கூடிய மதுரையை ஆட்சி புரியக்கூடியவள். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது காசியை ஆளக்கூடியவள். இந்த 3 பகுதியை இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அந்த மீதியை வந்து சமாதான அரசியவாறு விலகி சொல்லுவாரு. இந்த க்வெஸ்சன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 டப்பான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சகோதரர் சொல்லிட்டேன் அவரு நான் சந்திச்ச போது வெளிப்படுத்துற விஷயத்த குறிச்ச இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை பிரதர். அதை குறிச்சு நீங்க என்ன செய்யாதீங்க என்கிட்ட அதிகமா சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு அதை குறிச்சு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்.
ஆனா அவர் சொன்னாரு, நீங்க படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல சார், பல முறை படிச்சிருக்கீங்க, அது எனக்கு எனக்கு என்ன இல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒன்னே ஒரு விஷயம் எனக்கு புரியுது, கத்துடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு விஷயங்கள ஒரு கேள்வி கேட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல நான் கண்டுபிடிச்ச முக்கியமான எனக்கு நான் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் இதுல நான் கண்டுபிடிச்ச விஷயம். எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, ஆனா தேவன் இந்த தமிழ் மொழியை எதுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவன் எவ்வளவு அதாவது வரலாற்றை அதாவது தம்முடைய வரலாற்றை இந்த பூமியிலே நிரூபிக்கும்படியாக ஒரு மொழியை வைத்திருப்பார்னால் அது தமிழ் மொழி தான். அவருடைய வேதாகம வரலாற்றை நிரூபிக்கும்படியான ஒரு மொழியை வைத்திருப்பாரா, அது வந்து தமிழ் தான். அதாவது வேதாகமத்தோடைய தொன்மை இதெல்லாத்தையும் தேவன் நிரூபிக்கும்படியாக இந்த மொழியை ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலத்துல அதை வெளியே கொண்டு வந்து என்ன செய்வார் அப்படின்னா வெளிப்படுத்துவாரு. அதைத்தான் நான் குடும்பத்தில பேச நினைச்சேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சோதரத்துல நன்றி.